தேவேந்திரகுல வேளாளருக்கான வெற்றி, நாடார்களுக்கான வெற்றி, கள்ளர்களுக்கான வெற்றி, பன்னியர்களுக்கான வெற்றி, சமூக நீதி அடிப்படையில் அது ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சது. அண்ணன் கருணாநிதியோட 69 வெற்றியையும் பாஜகவில் மோடி இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த வெற்றியும் நான் ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அவர் தன்னோட ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் சட்டநாதன் கமிஷன் போடுறாரு. யாரும் வற்புறுத்தலை. காங்கிரஸ்லேருந்து யாரும் சட்டநாதன் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் போடுங்கன்னு எதிர்கட்சியிலேருந்து யாருமே கேட்கலைங்க. உண்மையிலே அவரே கருணாநிதி தான் முன்னெடுக்கிறார். ஏன்னா காமராஜர்லாம் அந்த மாதிரி வளர்ச்சின்னு அரசியல் பண்ணவர் தான் காமராஜ் தவிர. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டத்துக்கு கலைஞர் வந்து போராட்டம் இல்லாத சமயத்தில் அதை செஞ்சு கொடுத்தாருன்றது உண்மை தானே. நம்ம எம்ஜிஆர் அவ்வளோ நிர்பந்தம் இருந்தும் அதை தட்டி கழிச்சிட்டு போயிட்டார. எந்த விஷயத்தில் கலைஞரை அரசியலில் வியந்து பார்த்துருக்கார் திரு ரவீந்திர துரைசாமி? இப்போ திமுக என்ன பொசிஷனில் இருக்கிறதா பார்க்குறீங்க? கலைஞரோட ஸ்டாலின் தேர்தல் வெற்றியில் உயர்ந்துட்டார். கலைஞர் வந்து சில இடங்களில் வந்து கொஞ்சம் பதுங்கி 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 கொஞ்சம் தயங்கி 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 சில முடிவுகளை எடுப்பார். ஸ்டாலின் வந்து அதிரடியாக கொஞ்சம் ஜெயலலிதா பாணியில் தஞ்சாவூருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுன்னு அண்ணா சொன்னாராம். எம்ஜிஆர் தஞ்சாவூருக்கு போனாரா, அண்ணா தோத்துட்டாராம், கருணாநிதி ஜெயித்துட்டாருன்னு கட்டுக்கதைகளை அளந்து விடுவாங்க. நம்ம அதை வந்து ஆதாரப்பூர்வமாக அடிப்போம். அப்படின்னா மற்ற 13 பேர் என்னன்னாங்க? மோடி எப்படி பாஜகவில் வெற்றி பெற்றாரோ இதற்கு முன்னோடியாக திமுக கழகத்தில் வெற்றி பெற்ற கருணாநிதி வெற்றியை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணாநிதி தான் பாஜகவின் மோடி. வணக்கம் திரு ரவீந்திரன் சார். வணக்கம் மகேஷ். கலைஞருடைய நினைவு நாள் வருகிறது 7ஆம் தேதி. கலைஞர் சமூக நீதியில் இடஒதுக்கீடு விஷயம், ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு விஷயம் தான் நிறைய பரவலாக பேசப்படுகிறது. நீங்களும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பேசக்கூடியவர், அதையே முழக்கமாக கொண்டு பயணிக்கக்கூடியவர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சமூக நீதி அடிப்படையில் கலைஞருடைய பங்கு எப்படி இருந்தது? அவர் திமுகவில் பேரறிஞர் அண்ணா பிறந்தகை மறைவுக்கு பிறகு அவர் பெற்ற வெற்றியே தமிழகத்தின் சமூக நீதிக்கு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். அண்ணாவுக்கு பிறகு ஒரு பொசிஷன் பண்ணார் கலைஞர்ன்றது. அவர் வந்து வெற்றி பெற்றதே சமூக நீதிக்கு வந்து பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. அவரோட வெற்றி சமூக நீதியின் வெற்றி தான். இன்றைக்கி எப்படி மோடி வந்து பாஜகவில் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி நிற்கிறாரோ அதே மாதிரி அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர், ஆதித்தனார், சத்யவாணி முத்து, பன்னீர் சமூக எம்எல்ஏக்கள், கள்ளர் சமூக எம்எல்ஏக்கள், அட்டவணைப்பிரிவு சமூக எம்எல்ஏக்கள், இப்படி பெரிய அளவு எம்எல்ஏக்கள் ஆதரவில் வந்து கருணாநிதி பெற்ற வெற்றி வந்து அது கருணாநிதிக்கான வெற்றி மட்டுமல்ல, தேவேந்திரகுல வேளாளருக்கான வெற்றி, நாடார்களுக்கான வெற்றி, கள்ளர்களுக்கான வெற்றி, வன்னியர்களுக்கான வெற்றி, இப்படி வந்து ஒரு சமூக நீதி அடிப்படையில் அது ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சது. அன்னை கருணாநிதியோட 69 வெற்றியையும் பாஜகவில் மோடி இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த வெற்றியும் நான் ஒன்றா தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தும் இல்லை. இது அவர் வருத்தப்படுவார், இவர் வருத்தப்படுவார், இவர் இதை சொன்னால் சங்கடப்படுவார், ஐயோ அவர் நம்ம ஜாதிக்கு எதிராக ரவீந்திரன் பேசுகிறாருன்னு யார் நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர். ரெண்டும் உண்மை. மோடி எப்படி பாஜகவில் வெற்றி பெற்றாரோ இதற்கு முன்னோடியாக திமுக கழகத்தில் வெற்றி பெற்ற கருணாநிதி வெற்றியை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணாநிதி தான் பாஜகவின் மோடி. விஷயங்களில் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னே மோடியையும் திமுக தலைவர் கருணாநிதி நான் பேசியிருப்பேன். அதற்காக நான் சொல்கிறேன், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வாய்ப்பே இல்லை. சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மாறுபட்டவர்கள் ரெண்டு பேருமே. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வாய்ப்பே இல்லை. உடனே அதை நம்ம சொல்கிறோமோங்கிற மாதிரி சிலவங்க குழப்பறாங்க. அந்த குழப்பங்கள் நமக்கு அந்த குழப்பமான அரசியல் தேவையில்லைங்கிறனால அதை நான் கிளியர் கட் பண்ணக்கு தான் திரும்ப இதையும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு கருணாநிதி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது மந்திரிசபையில் ஓரளவு அதிகாரப்பரவலை உருவாக்குனார். ஆயத்தனார் அமைச்சராக்குனார். முதலமைச்சராகிறதுக்கு வந்து ஆயத்தனாரோட பங்களிப்பு வந்து பெரிய அளவில் இருந்து அண்ணா உயிரோடு இருந்த காலத்திலே கருணாநிதிக்கு ஃபுல் டெக்ஸ்ட் வந்து தினத்தந்தி பத்திரிகையில் பெரிய அளவில் போட்டாங்க. நெடுஞ்செழியன் தன்னோட தோல்விக்கு சிபு ஆயத்தனார் தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. இது வரலாற்றில் கருணாநிதி எடுத்து மோதி தோத்தவர் தன்னோட தோல்விக்கு காரணம் ஆயத்தனாருங்கிறத வந்து நெடுஞ்செழியம் பதிவு பண்ணி வச்சுருக்காரு அவரோட வாழ்க்கை வரலாற்றில். அதுக்கப்புறம் சத்யவாணி முத்து அமைச்சரானாங்க. இவங்க கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு புதுக்கோட்டையிலேருந்து அமைச்சரானார். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை அமைச்சராது. வன்னியர் சமூகத்துக்கு கூடுதல் பிரதித்துவம் கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் பொருளாளரானார். இப்படி வந்து கருணாநிதி முதலமைச்சராகி ஆன பிறகு அவர் தன்னோட ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் சட்டநாதன் கமிஷன் போடுறாரு. யாரும் வற்புறுத்தலை. காங்கிரஸ்லேருந்து யாரும் சட்டநாதன் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் போடுங்கன்னு எதிர்கட்சியிலேருந்து யாருமே கேட்கலைங்க. உண்மையிலே அவரே கருணாநிதி தான் முன்னெடுக்கிறார். ஏன்னா காமராஜர்லாம் அந்த மாதிரி வளர்ச்சின்னு அரசியல் பண்ணவர் தான் காமராஜ் தவிர. அவர் HRNC மினிஸ்டராக பரமேஸ்வரனும் போட்டோன்னு கூட எந்த இடத்துலையும் வந்து அவர் சொன்னவர் கிடையாது. ஸோ யாருமே அந்த மாதிரி ஒன்று டிமாண்ட் வைக்கலை. ஸோ கருணாநிதி வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் போட்டு பிற்படுத்தப்பட்டவருக்கு 6% இடஒதுக்கீடு உயர்த்துறாரு. அதே மாதிரி
54 காமராஜர் 1% எண்ணிக்கைக்கு தக்கன எஸ்சிக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தின பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு கருணாநிதி 2% அந்த எஸ்சிக்கு அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்குறாரு. 16-18 ஆக்கி கொடுக்குறாரு. அதுக்கும் யாரும் பெருசாக போராட்டமோ பெரிய நிர்பந்தமோ யாருமே இல்லை. அந்த 6% ஓபிசிக்கு உயர்த்தி கொடுத்தனும் சரி, 2% எஸ்சிக்கு உயர்த்தி கொடுத்தனும் சரி, அந்த எஸ்சி விஷயம் வந்து 54 பிறகு யாருமே அதை அக்கறப்படாத சூழ்நிலையில் கருணாநிதி அவர் ஆட்சி காலத்தில் அந்த ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 2% உயர்த்தி கொடுக்குறாரு. இதுவும் வந்து கம்பல்ஷன் இல்லாமல் பண்ணதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த 50%, 20% டாக்டர் ராமதாஸ் அந்த வன்னியர் சங்க போராட்டத்தின் தொடர்ச்சியாட்டு நடந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் கூட எம்ஜிஆர் வந்து அதை கொடுக்க தயாராக இல்லை. அவரோட அரசியல் சமூக அரசியல் பொலிட்டிக்கல் கொலிஷன் வேறு. கருணாநிதி அதை கொடுக்கும்போது எந்த போராட்டமும் இல்லாமல் தான் கொடுத்தாரு. அதை வந்து விழுப்புரத்தில் டாக்டர் ராமதாஸே எந்த போராட்டமும் இல்லாமல் தான் கிடச்சிங்கிறத அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த 20% வன்னியர் பிரபலைக்கல்லர் மறவர் வலையர் போயர் ஒட்டர் பல சமங்களை உள்ளடக்கி 20% ஒன்று போராட்டம் இல்லாமல் கொடுத்தாருங்க தான். அவர் ஆட்சி காலத்தில் போராட்டம் இல்லாமல் கொடுத்தாருங்கிறது தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டத்துக்கு கலைஞர் வந்து போராட்டம் இல்லாத சமயத்தில் அதை செஞ்சு கொடுத்தாரு. செஞ்சு கொடுத்தாருங்கிறது உண்மைதானே. நம்ம இதில் நம்ம என்ன எம்ஜிஆர் அவ்வளோ நிர்பந்தம் இருந்தும் அதை தட்டி கழிச்சிட்டு போயிட்டாரே. இது சுதந்திர போராட்டம் இந்தி போராட்டத்துக்கு அடுத்தபடியாக பெரிய போராட்டம் இருந்தும் எம்ஜிஆர் வந்து சிம்பிளாக தட்டி விட்டுட்டு போயிட்டாரே. அப்போ அவருக்கு அது தேவைப்படலை எம்ஜிஆருக்கு. அப்போ கருணாநிதி வந்து அதில் உள்ள நியாயங்கள் அடிப்படையில் அதை அவர் செய்தாருன்னு தானே அதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடும் சரி கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடும் அவராக செய்தது தான். எல்லாத்துக்கும் மேலே நான் அன்றைக்கி போற்றி வணங்கி கருணாநிதியை பாராட்டுறது அருந்ததிர் இடஒதுக்கீடு. அது நஷ்டம் அவருக்கு. தேவேந்திரகுல வேளாளர்களும் அன்றைக்கி எழுத்தாங்க. இன்றைக்கி பட்டியலேருந்து வெளியே வரக்கூடியங்கிற லெவலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் முன்னெடுத்து பெரிய அளவில் போயிட்டுருக்காங்க. அந்த மக்களோட உணர்வை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு இருந்துங்கிறதும் அந்த சமூகத்திலிருந்தே எதிர்ப்பு இருந்துங்கிறதும் மறைக்க முடியாத உண்மை. அப்போ தேவேந்திரகுல வேளாளர்களோட எதிர்ப்பு பரைய சமூகத்தோட எதிர்ப்பு இந்த ரெண்டு சமூகங்களோட எதிர்ப்பையும் மீறி அந்த எஸ்சி பட்டியலில் அருந்ததியருக்கு வந்து நியாயம் வழங்கினாதான் அவங்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிறதுல கருணாநிதி செய்த எல்லா விஷயத்தை விடவும் அருந்ததியருக்கு தனி உதவி கொடுத்ததை உளப்பூர்வமாக பாராட்டுறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கருணாநிதி வந்து சமூக நீதி விஷயத்தில் நஷ்டம் வருமானாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தெளிவாக செய்தவர். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சமூக நீதி இதில் வந்து உறுதியாக இருக்கிறாருங்கிறத வந்து அண்ணன் ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நான் ஆணித்தரமாக சொல்லிட்டு இருந்த காலகட்டத்திலையும் சமூக நீதி இஷ்யூவில் ஸ்டாலின் வந்து ஸ்டெடியாக தீர்க்கமாக இருக்காருங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் கருணாநிதி பாதையில் ஸ்டாலின் வந்து சமூக நீதி இதில் வந்து தெளிவாக போகிறார். இப்போ 50% இடஒதுக்கீடு இதை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து மைல்டாக சரத்பவார் கொண்டாடுறாருன்னா மராத்தா இடஒதுக்கீட்டுக்காக தான் கொண்டு வர்றாரு. பட் ஸ்டாலின் அதை சொல்கிறாருன்னா பொதுவாக எல்லாத்துக்காகவும் சொல்கிறார். அந்த தன்மைகளும் அதில் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். பொது நீதியாக பொது தன்மையோட கருணாநிதி வந்து அவரே சுயமோட்டாவாக நிறைய விஷயங்கள் செய்தார். எம்ஜிஆர் வந்து 31% 50 ஆக்குனாருன்னா அங்கே 80ஆம் ஆண்டு வந்து திமுகத்துக்கிட்ட அதிமுக தோற்று போச்சு. 16 சீட்டையும் திமுக ஜெயித்துட்டு எம்ஜிஆருக்கு 2 சீட்டு தான் வந்து. ஸோ பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்தது தன்னை பாதிச்சுட்டுன்னு எம்ஜிஆர் வந்து 31-50 ஆக்குனாரு. காமராஜ் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து பெரியாரோட போராட்டத்துக்கு சொன்னார்னா பெரியார் விடமாட்டார், இதை செய்யலைன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கலன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காலி ஆயிரும், 35% ஓட்டுங்கிறது 20% ஓட்டுக்கு கீழே போயிருங்கிறனால கட்சியை காப்பாற்றுறதுக்காக நேருகிட்ட ஃபைட் பண்ணி அதை அந்த நிர்பந்தம் காரணமாட்டு வந்து காமராஜ் கொண்டு வந்தார். ஸோ கருணாநிதியோட சமூக நீதி பார்வைங்கிறது சுயமோட்டாவாக அவராக பெரிய அளவில் செய்ததுங்கிறது வந்து அதில் உள்ள வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியுது. அந்த வகையில் கருணாநிதியை நான் பாராட்டுறேன். எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை திமுகவில் கொடுத்தாரா, சமூக நீதியை ஃபாலோ பண்ணாரா உள்ள கட்சிக்குள்ளார, ஆட்சி ரீதியாக தன்னை சுற்றி எப்படி எல்லாருக்குமான பரவலான சமூக நீதி அடிப்படையிலான இடத்தை கொடுத்தாரு? கட்சி ரீதியாக அவர் ஓரளவு அவர் அந்த ஏற்கனவே இருந்த பொசிஷன்லேருந்து அவர் டெவலப் பண்ணி கொண்டு வந்தார். அந்த விஷயத்தில் வந்து தெள்ள தெளிவாக கொடுத்தது வந்து எம்ஜிஆர் தான். அதில் அந்த இடத்துல நம்ம வந்து காலேஜ் ஸ்பேட் எஸ்சி ஸ்பேட் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவராட்டு அந்த பரவலான பிரதிநிதித்துவம் கொடுத்தது எம்ஜிஆர் தான். இதை நம்ம வந்து மறுக்காமலும் மறைக்காமலும் சொல்லணும். யாதவர்கள் அமைச்சராக்கிறது எம்ஜிஆர் தான், உடையார்கள் அமைச்சராக்கிறது எம்ஜிஆர் தான், முத்திரையர்கள் அமைச்சராக்கிறது எம்ஜிஆர் தான், இந்து மீனவர்கள் அமைச்சராக்கிறது எம்ஜிஆர் தான். இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் எல்லா பிரிவுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்த எம்ஜிஆர் தான். இதை வந்து நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாமல் பண்ணணும். ஸ்டாலின் இப்போ அந்த வகையில் ஸ்டாலினும் எம்ஜிஆரை ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஸ்டாலின்ட்டையும் அதில் இருக்குது. அதே நம்ம ஏன் கலைஞர் அப்படி பண்ணாமல் தவிர்த்தார்? அது வந்து அந்த கட்சிக்குள்ளே உள்ள நிர்பந்தம் காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது வந்து அந்த கட்சியோட கட்டமைப்பு தன்மையில் திடீர்னு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை இன்னொன்று வந்து அவர் வந்து கைப்பற்றின ஒரு கட்சி தான்.
எம்ஜிஆர் வந்து ஃபவுண்டர் லீடர், அவர் நிறுவனவர் கட்சி, அதனால் அவர் இஷ்டம் போல் செய்ய முடிய ஒரு தன்மை எம்ஜிஆருக்கு கிடச்சிருக்கலாம். கருணாநிதிக்கு வந்து அவர் அக்யூர்டு லீடர்ஷிப் பண்ணனால அந்த லீடர்ஷிப்பில் வந்து அந்த அக்யூர் பண்ண காரணமானவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பவர் பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி போக வேண்டிய தன்மை இருந்திருக்கலாம். எம்ஜிஆருக்கு லீடர்ஷிப் வந்து அப்சல்யூட் லீடர்ஷிப்புங்கிற லெவலில் வந்து அவர் செய்திருக்கலாம். இன்றைக்கி அதான் நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், கருணாநிதிக்கு லீடர்ஷிப் அன்னைக்கு இருந்ததை விட ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் வந்து இன்றைக்கி அப்சல்யூட்னு நான் சொல்கிறேன். அது ஏன்னா நான் உள்கட்சி அரசியலில் ஸ்டாலின் என்ன பொசிஷனில் இருந்தார், கருணாநிதி என்ன பொசிஷனில் இருந்தாருங்கிறத கம்பேரிட்டிவ் பண்ணி தான் நான் பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு வந்து கருணாநிதி எம்ஜிஆர் மாதிரி செய்ய முடியாத காரணம் ஃபவுண்டர் லீடர் இல்லைங்கிறதும் அப்சல்யூட் லீடர்ஷிப் இல்லைங்கிறதும் காரணமாக இருக்கலாம். காலே ஸ்பேடசிய ஸ்பேட் நமக்கு என்ன இருக்குது அதில்? எஸ் இதில் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் அந்த சமூக ரீதியாக எல்லாம் பிரிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கலைஞர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சாரா கலைஞர்? இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெறது தானங்க போராடுவாங்க. மற்ற ஜாதிகள் ஒன்றா இணைகிறது வந்து அவங்க விருப்பம் தானங்க. அப்போ நீங்கள் கலைஞர் மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படி அவர் நினைச்சாரு, அப்படிதான் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கட்டும்னு நினைச்சார் அவரு. இல்லை, அரசியல் ரீதியாக வந்து அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கத்தான் செய்வாங்க. பட் ஒரு அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே. யாரும் எந்த ஒரு ஜாதிக்கும் வந்து பிரதிநிதியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை எடுத்துடுங்க, 13% வன்னியர் சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்க மூணாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 13% கொடுத்தாரு, கே பி முனுசாமியும் சி வி சண்முகம் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணாங்க, வீரமணி இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் மாவட்ட செயலாளர்கள் கீழே கிளை செயலாளர்கள் கேண்டிடேட் அது இதுன்னு பெரிய அளவில் இருக்கிறாரு. அங்கே பவனாஸ்தில் கூட ஒருவர் இருந்து இறந்து போயிட்டார். ஸோ அங்கே ஒரு 5 மந்திரிகள் இருந்தாங்க, நிறைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இந்த ஒரு கணிசமான வன்னியர்கள் வந்து அதிமுக சைடு இருக்கிறாங்க. திமுக எடுத்துட்டிங்கன்னா திமுகவில் நம்பர் 2 ஆட்டு அபய் முன்னவராட்டு இவர் துறைமுகன் இருக்கிறாரு. அடுத்தால ஆண்டி மேடம் சிவசுப்ரமணியம், அந்த நிறைய லிஸ்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கிறாரு, சிவசங்கர் வந்து அமைச்சராக இருக்கிறாரு, 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள், மயிலாடுதுறை ராமலிங்கம், செந்தில்குமார், செந்தில்குமார் என்னோட நண்பர் பார்த்திபன், துறைமுருகனுக்கு சன்னு புரோவன்னியர் தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. புரோவன்னியர் தான் பண்ணணுங்கிறதுக்காகவும் ஒரு 20 சீட்டுக்கிட்ட தன்னோட அரசியல் எதிரியான அதிமுக கட்சிக்கு வந்து 20 சீட்டுக்கு மேலே 10% கொடுத்துருன்னு சொல்லும்போது அந்த 10% ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த 20 சீட்டையும் நம்ம பக்கம் எடுக்கணுங்கிற இதை ஸ்டாலின் பண்ணுறாரு. ஸோ ஒரு எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து யாருக்கிட்டே 100% இல்லை. இன்றைக்கி வன்னியர் சமூகம் வந்து 3 தான் இருக்குது, பாமக 1/3, திமுக 1/3, அதிமுக 1/3. இதில் கொஞ்சம் 1/3க்கு மேலே ஒருத்தர் கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம், ஒருத்தர் கொஞ்சம் குறவாக இருக்கலாம், முன்னப்பின் இருக்கலாம், அளந்து பார்க்காண்டா. ராமதாஸுக்கு 3.8 தான் எடுத்தாருங்கக்கா, நான் ராமதாஸை குறைச்சி மதிப்பிடலை. அவர் வந்து 1/3க்கு மேலே அவருக்கு செல்வாக்கு வந்து நம்ம ஒரு எலெக்ஷனை வச்சு பார்க்கல, 5 மேலே கூட 2 எலெக்ஷனில் போனவர் தான், 3.8 அவர் நான் குறைச்சி மதிப்பிடலை. பட் அந்த ஜாதியோட இது வந்து 1/3 3 கட்சிகிட்ட இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். எந்த விஷயத்தில் கலைஞரை அரசியலில் வியந்து பார்த்துருக்காரு திரு ரவீந்திரன் துரைசாமி, அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன சார்? கலைஞரை வியந்து பார்த்துருக்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி கடுமையான உழைப்பாளிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயந்தான். கடுமையான உழைப்பாளிங்கிற பாயிண்ட் தான், எழுத்து பேச்சு உடல்நிலை ஓரளவு பார்த்துக்கிட்டு மிக கடுமையாக உழைக்கிற ஒரு ஒரு தன்மை வந்து கருணாநிதி இருந்தது. எம்ஜிஆரை வந்து அவர் ஃபைட் பண்ண விதத்திலும் வந்து குறிப்பாக 1986 வந்து எம்ஜிஆர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தோத்துடுறாரு. அப்போ கருணாநிதி வந்து நம்பர் 1 லீடருங்கிற ஒரு பொசிஷனு கருணாநிதி வந்துடுறாரு. காங்கிரஸ்காரங்களே யோசிக்கிறாங்க, என்னமோ நம்ம கருணாநிதியோட கூட்டணி போய் சீட்டு அழுறது ஈஸியாக இருக்குமா, எம்ஜிஆர் கூட கூட்டணியாக இருக்கிறது ஈஸியாக இருக்குமாங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வருது. அப்போ எம்ஜிஆர் வந்து டெஸ்பரேட் ஆகி சீஃப் மினிஸ்டரை வந்து கத்தி வச்சுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாப்பில். அப்போ எம்ஜி கருணாநிதி வந்து கத்தி வச்சுக்கொள்ளுங்கள்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னதும் ஆற்காட்டு வீராசாமி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அடுத்தால ஒரு நிகழ்ச்சியில் பண்ணும்போது கத்தி வைக்க சொல்லும்போது அப்போ ரொம்ப வேகமாக இருக்கிறார் ஆற்காட்டார். ஆற்காட்டார் வந்து சீஃப் மினிஸ்டரே கத்தி வைக்க சொல்கிறான்னு சொல்லும்போது வந்து நல்ல கோபம் வருது. எம்ஜிஆர் ஏன் கத்தி வைக்க சொல்லுவார்னா அவர் வந்து டெஸ்பரேட் ஆகிட்டார். உள்ளாட்சி தேர்தல் தோல்விகள் அதெல்லாம் அவருக்கு டெஸ்பரேட் ஆகிட்டு, முன்னமே அண்ணாநகர் மயிலாடுதுறை தோல்விக்கு பிறகு காங்கிரஸை பிடிச்சி ஜெயித்துட்டார். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருப்பேன், சரண் ராய் ஜெயித்தாருங்கிற ஒரு கருத்தாக தான் நான் அதை சொல்லுவேன். எம்ஜிஆர் ரொம்ப டெஸ்பரேட் ஆகி கத்தி வச்சுக்கணும்னு சொன்னதும் ஆற்காட்டு வீராசாமி ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம துப்பாக்கி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. உடனே கருணாநிதி அதை சொன்னார்னா அந்த நிதானமாக சொன்னார், எதனால் எம்ஜிஆர் டென்ஷன் ஆகிட்டாருங்கிறதுலாம் கருணாநிதி புரியுது அந்த காலகட்டம். அப்போ யாராவது பைத்தியாரத்தனமாக கத்தி வைக்கணும்னு சொன்னால் நம்மளும் அதுக்கு போட்டியாக முட்டாள்தனமாக துப்பாக்கிலாம் வைக்கணும்லாம் சொல்லக்கூடாது, நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு
நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இதாக டீல் பண்ணார். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நாசுக்கா டீல் பண்ணுறதுல கருணாநிதி சமர்த்தர். எஸ், தேசிய அளவில் கலைஞருடைய அரசியல் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தது சார்? தேசிய அளவில் கருணாநிதியோட அரசியல் வந்து இந்திரா காந்தி 1969 வந்து அவங்க பதவி நிலைக்கிறதுக்கும் இந்திரா காந்தியோட பிரசிடென்ட் கேண்டிடேட் வெற்றி பெறதுக்கும் கருணாநிதி தான் முக்கிய காரணம். சார்ட்டர்ட் பிளைட்டில் வந்து கருணாநிதி வந்து இந்திரா காந்தி ஆதரவு கேட்டாப்பில் திமுகவோட அந்த எம்பிக்கள் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதான் பெரிய முக்கியத்துவம்னு நான் பார்க்குறேன். அது தாண்டி உள்ள மற்ற முக்கியத்துவங்களை வந்து அரசியல் சூழ்நிலையில் கிடச்ச ஒரு முக்கியத்துவம். மெஜாரிட்டி இல்லாத டைமில் ஜெயலலிதாவுக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, கருணாநிதிக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இது 69 ஸ்பிளிட்டில் கருணாநிதி கிடச்ச முக்கியத்துவம் வந்து ஒரு டிசிசிவான ஒரு முக்கியத்துவம். மற்றபடி தமிழ்நாடு பல காலகட்டங்களில் மத்திய அரசை கூட்டணி அரசை முடிவு பண்ணும்போது திமுகவும் ஒரு சக்தியாட்டு இருந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. குறிப்பாக பாஜகவோட திமுக கூட்டணி வச்சது இன்னமும் அது விமர்சனமாகவே பேசிக்கிட்டே வராங்க. அந்த காலகட்டங்களில் முழு மனதோடு தான் கலைஞர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாரா? ஏன் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னாங்க, அது சரியான அது வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா தோல்வியடைந்த ஜெயலலிதா பாஜக வச்சு தமிழ் மண்ணில் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ வெற்றி பெற்ற ஒரு இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல என்ன தப்புன்னு கருணாநிதி வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது ஏற்கனவே 98 மிக கடுமையாக பேசிட்டு இருக்கிறனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக தலைமையான கூட்டணி இல்லை, என்டிஏ, அதில் பாஜகவும் ஒரு உறுப்பு கட்சி, திமுகவும் ஒரு உறுப்பு கட்சின்னு ஒரு என்டிஏன்னு ஒரு ஃபார்முலாவை கருணாநிதி போடுறாரு. இன்றைக்கி அதை என்டிஏ தான் ஓடுது. பட் என்டிஏனா என்ன, பாஜக தலைமையிலான கூட்டணி நான் என்ன பொறுத்தவரை அது ரெண்டு ஒன்று தான். பட் கருணாநிதி அந்த ஒரு ஃபேஸ் சேவிங்காக என்டிஏ, காமன் மினிமம் ப்ரோக்ராம், அந்த சில இதுகள்லாம் கூடாதுங்கிற மாதிரிலாம் அவர் பண்ணார். அன்னைக்குள்ள சூழ்நிலை அது கரெக்டு தான். பாஜக மோடி தலைமையிலான பாஜக மிகப்பெரிய அளவில் எங்கேயோ உயர்ந்து நிற்குது. வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அன்றைக்கி ஒரு மாடரேட்டான சுமாரான பாஜக தான். கருணாநிதி கொடுத்த அந்த காமன் சிவில் கோடு அந்த இதெல்லாம் வந்து பேக் பர்னரில் தூக்கி போட்டாங்க. கருணாநிதி அந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லி தான் போனார். என்றாலும் அவர் பாஜகவோட போனார்னா தமிழ்நாட்டில் பாஜகவை ஏற்றுக்கிட்டாங்க, ஜெயலலிதா கூட்டணியில் ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம கூட்டணியில் ஏற்றுக்குவாங்கன்னு அந்த வெற்றி தான் அதுக்கு காரணம். அது மெட்டீரியல் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸாக தான் பார்த்தார் அந்த இடத்துல. இப்போ வந்து ஸ்டாலின் ஏன் போகலைன்னா, பாஜக மக்கள் புறக்கணிக்கிறாங்க, 30% ஓட்டு தான் கிடைக்குது, சித்தாந்த ரீதியாக உள்ள வேறுபாடுங்களை ஸ்டாலின் பிரின்சிபலாக நிற்கிறாருங்கிறதும் ஃபேக்ட். ஆனால் அது மட்டும் இல்லை, வெற்றிக்கும் வந்து காங்கிரஸ் தான் அவருக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டு இல்லாமல் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு, ஸ்டாலின் ராகுல் காந்திக்குன்னு உள்ள ஓட்டெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாஜக வந்து பொருந்தா கூட்டணி ஆட்டும் ஆகிப்போகும், பாஜக வந்து வெற்றி கூட்டணி ஆட்டும் இல்லை. வாஜ்பாய் கூட கருணாநிதி ஏன் கூட்டணி வச்சார்னா, வாஜ்பாய் வந்து வெற்றி பெற்றார், வெற்றி பெற்ற வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சார் கருணாநிதி. இங்கே வந்து மோடி வந்து பெரிய மைனஸுங்கிற அளவில் தமிழ்நாட்டில் கருத்து உருவாக்கம், கிறிஸ்தவ முஸ்லீம்கள், தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சி, திராவிட இயக்க ஆர்வலர்கள், மாநில உரிமை ஆர்வலர்கள், அதிமுகவுக்குள்ளே ஒரு கோஷ்டி, பாமக அப்பப்போ இப்படி வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து இது மோடி எதிர்ப்புங்கிறது இன்றைக்கி உச்சகட்டமான ஒரு இது இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது வந்து வாஜ்பாய்க்கு இல்லை. பாமக வாஜ்பாயை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்து மதிமுக திராவிட இயக்கத்தில் ரொம்ப வீரியமான அண்ணன் வைகோ வாஜ்பாயை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தார். தென் வாழப்பாடி ராமமூர்த்திங்கிற ஒரு தேசியவாதி காங்கிரஸ்காரர் வாஜ்பாயை அக்செப்ட் பண்ணியிருந்தார். ஜெயலலிதாவே வாஜ்பாயை அக்செப்ட் பண்ணி தான் தன்னை முன்னிறுத்தி தான் எல்லா தேர்தலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஜெயலலிதா வாஜ்பாயை முன்னிறுத்தி எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு தான் 98 ஜெயித்தார்னு சொல்லும்போது 99 வாஜ்பாய் கூட கருணாநிதி கூட்டணி வச்சது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் இயல்பானது. எஸ், இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ திமுக என்ன பொசிஷனில் இருக்கிறதா பார்க்குறீங்க? கலைஞரோட ஸ்டாலின் தேர்தல் வெற்றியில் உயர்ந்துட்டாருங்க. ஏன்னா அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. நம்ம காலி ஸ்பேடு சீ ஸ்பேடு தான் மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா கலைஞர் வந்து சில இடங்களில் வந்து கொஞ்சம் பதுங்கி கொஞ்சம் தயங்கி சில முடிவுகளை எடுப்பார். ஸ்டாலின் வந்து அதிரடியாக கொஞ்சம் ஜெயலலிதா பாணியில் போல்டான சில முடிவுகள்லாம் எடுத்து கருணாநிதி பெறாத வெற்றியை வந்து 2019 மக்களவைத் தேர்தலில் பெற்று காட்டிட்டார். இதை நான் நம்ம வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டாக ஒரு கருத்தை வந்து கரெக்டாக என்றைக்குமே அதை எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசணும். இன்னைக்கு கருணாநிதியை பொழுந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து கருணாநிதியோட சில பல சிறப்புகளை சொன்னாலும் கூட அது எல்லாமே வந்து உண்மையானது சரியானது தான் நான் பேசுகிறேன். இது வந்து கருணாநிதியை விட ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராட்டஜியில் உயர்ந்ததுனால தான் வந்து பாமகவெல்லாம் கரெக்டாக டீல் பண்ணி பாமகவெல்லாம் சீரோவாக்கி 24 எம்பிங்கிற அளவுக்கு உயர்ந்துட்டார். அதே மாதிரி வந்து 2021 விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட்டு கொடுத்து கருணாநிதி அன்னைக்கு 2006 வந்து தனி மெஜாரிட்டி வராத ஒரு சூழ்நிலை, தனி ஆட்சி தான் பட் தனி மெஜாரிட்டி வராத சூழ்நிலை இல்லாமல் தனி ஆட்சி சூழ்நிலையாக வந்துட்டார். 2006 கருணாநிதியை விட 2021 ஸ்டாலின் வந்து உயர்ந்துட்டார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வெளியேறின பிறகு உள்ள
எந்த பாராளுமன்ற தேர்தலையும் ஸ்டாலின் 2019 சாதித்த சாதனையை கருணாநிதி சாதிக்கலைங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ஸு. கருணாநிதியோட சில தவறுகளிலிருந்து பாடம் கட்டி மேம்பட்டு போகலாம். அதனால் வந்து நம்ம கம்பேரிட்டிவாக கருணாநிதியை குறைச்சியும் ஸ்டாலினை தூக்கியும் சொல்கிறங்கிற மாதிரி பட்ட என்னண்டா, நான் 2019 தேர்தல் முடியலே ஸ்டாலினோட இந்த சாதனை வந்து அசாத்தியமானது, துணிச்சலானது, தில்லா பண்ணுறாரு ஸ்டாலின், நுணுக்கமாக புத்திபூர்வமாக பண்ணுறாரு ஸ்டாலின்ங்கிறத 2019 தேர்தல் முடிவிலே நான் தெளிவாக அதை நான் பதிவு பண்ணேன். இன்றைக்கும் அந்த கருத்தில் எனக்கு மாற்றமில்லை. ஏன்னா அது வந்து த திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ்ங்கிற மாதிரி ரெக்கார்டாக அது பேசுது. ஸோ இதை நான் சொல்கிறதுனால திமுக தலைவர் கருணாநிதியோட பல மாம்புகளையும் தனிப்பட்ட சிறப்புகளையும் வந்து நான் வந்து அங்கீகரிக்கக்கூடியவன். அதை இன்னும் சொல்லப்போனால் 62 எல்லாரும் தோக்கும்போது கருணாநிதி ஜெயித்தாருன்னா அவரோட தனித்தன்மை தான். எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணி 14 பேரும் தோற்று போனாங்க, கருணாநிதி ஜெயித்தாருன்னா அது கருணாநிதிக்கு தனித்தன்மைங்கிறத நான் பலமுறை பதிவு பண்ணுவேன். தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா சொன்னாராம் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால் நீ தஞ்சாவூருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுன்னு அண்ணா சொன்னாராம். எம்ஜிஆர் தஞ்சாவூருக்கு போனாரா, அண்ணா தோத்துட்டாராம், கருணாநிதி ஜெயித்துட்டாருன்னு கட்டுக்கதைகளை அளந்து விடுவாங்க. நம்ம அதை வந்து ஆதாரப்பூர்வமாக அடிப்போம். அப்படின்னா மற்ற 13 பேர் என்னன்னாங்க, எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் தானே பிரச்சாரம் பண்ணாங்க, 14 பேர் தோத்துட்டாங்க, கருணாநிதி ஜெயித்துட்டாருன்னா கருணாநிதிக்கு அந்த கெப்பாசிட்டிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய நம்ம தான். ஸ்டாலின் கருணாநிதியை மிஞ்சிட்டாருங்கிறதையும் ஆதாரத்தோடு தான் சொல்கிறோம். அந்த 62 வெற்றியும் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். ஸ்டாலின் கருணாநிதியை மிஞ்சிட்டாருங்கிறதையும் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். இதில் எதுவுமே வந்து தரவுகளோட தான், நான் பொதுவான தரவுகளோட நீங்கள் தரவுகளோட சொல்கிறீங்க. ஆனால் அந்த கிரெடிட் கோஸ் டு கலைஞர் தான், அந்த பொசிஷனுக்கு அந்த தகுதி வாய்ந்தவர் கலைஞர் தான், அவர் பேரை சொல்லி தான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கோன்னு ஸ்டாலின் சொல்கிறார். அது அவங்களுக்கு நிச்சயமாக அதில் மாறுபட்ட கருத்தே இல்லையே. ஸ்டாலின் கருணாநிதியுடைய ஸ்டாலின் போட்டி போடுறாரு. ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு நிற்கும்போது வந்து அவர் எம்ஜிஆரையும் போல தான் சொல்கிறாரு, ஜெயலலிதாவையும் அவர் போல தான் செய்வார். அவங்கெல்லாம் போட்டியாளர் இல்லையே. நான் அனலிஸ்ட்டாக இருக்கும்போது வந்து எனக்கு எதுங்கிறத தரவுகள் அடிப்படையில் நான் பேசுகிறேனே தவிர நத்திங். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் சார். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.